இன்றைக்கி நம்ம வந்து பிரெட் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து கூழ் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு நம்ம உடனே சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுக்க போகிறோம். இப்போ இந்த பிரெட்டை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணமோ டம்ளரோ வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிக்கிறணும். இந்த அளவு ரவுண்ட் ரவுண்டு பீஸாக. இது வந்து ஒன்றும் வேஸ்ட் ஆகாது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு கிண்ணம் சின்ன கிண்ணமாக இருந்தாலும் அதை வச்சு வெட்டிக்கலாம். இந்த அளவு வச்சுக்கிட்டு இதில் வந்து மைனஸ் ஊற்றி தடைய வச்சுக்கிறோம். இப்படி ஊற்றி நம்ம இதை வந்து தடைய வச்சுக்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இது சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அடுத்து இதில் வந்து தக்காளி சாஸ். இதை வந்து தடைய வச்சுக்கிறோம். இது வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். ஏன்னா பிள்ளைய வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதில் வந்து முட்டை எடுத்து வச்சுக்கிறோம். இது முட்டை நான் வெட்டும் போதே பிஞ்சு போச்சு. இதை தூக்கி நம்ம இதுக்கு மேலே வச்சு இப்படி மூடி வச்சுருவோம். இப்படி அமைக்க வச்சுருவோம். முட்டையை உடச்சி ஊற்றுறோம். ஒரு 3 முட்டையை உடச்சி இப்படி ஊற்றி வச்சுக்கிறோம். நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நமக்கு எத்தனை முட்டை தேவையோ, எவ்வளோ பிரெட்டு தேவையோ அதை நம்ம குழந்தைய சாப்பிட்றத பொறுத்து. காரத்துக்கு கொஞ்சம் காணும் மிளகாப்பொடி போடுறோம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். இது வந்து மல்லிச்செடி. மல்லி நமக்கு அதிகமாக போட்டால் நல்லா தாக்கும். நமக்கு மிளகா பொடிக்கு பதிலாக நம்ம வந்து மிளகு பொடி கூட போடலாம். போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கணும். நல்லா சூடான உடனே இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, இதை வந்து இந்த முட்டை கலவையில் முக்கி எடுக்கணும். நான் வந்து உங்கள்கிட்ட காட்டாமல் விட்டுட்டேன், மஞ்சள் பொடி போடாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டே வைக்கணும். இல்லைன்னா கருகிடும். இதை வந்து இப்படி வச்சு பிள்ளைகளுக்கு வந்து இப்படி வச்சு கொடுக்கும்போது நம்ம எப்படி என்ன செஞ்சோம்னே அதில் தெரியாது. எதில் செஞ்சோம்னு பிள்ளைகளுக்கு சாப்பிட்றது அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அடுப்பை வந்து நல்லாவே குறைச்சி வச்சுக்கிறோம். முட்டை வந்து நம்ம ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றுனதுனால தான் இதுக்கு வைக்கிறதுக்கு காணுது. ஏன்னா அது வந்து பிரெட்டுங்கிறதுனால பூராத்தையுமே உறிஞ்சிடும். இதை வந்து இப்போ நல்லா முக்கிய எடுத்து போடணும். பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்குமே இது நல்லாயிருக்கும். ஆளுக்கு 2 சாப்பிட்டாங்கன்னா போதும். வந்து திருப்பி போட்டு பார்ப்போம். நம்ம வந்து லைட்டாக தீய வச்சுருக்கிறதுனால தான் கருகாமல் இருக்குது. இல்லைன்னா முட்டை கறிட்டு மெதுவாக அந்த மாதிரி திருப்பி போட்டு சும்மா மெதுவான தீயிலே ரொம்ப நம்ம அடுப்பை கூட வச்சு சீக்கிரமாக நம்ம எடுக்கணும்னு நினச்சோம்னா ரொம்ப கறிது. நம்ம அந்த செஞ்சிட்டோம். நம்ம வந்து இதை எடுத்து தட்டில் வைக்க வேண்டிதான். சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நான் ஒரு இதை உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். சூடு பயங்கரமாக இருக்குது, பிடிக்க முடியலைனால அப்பா அழகாக வந்திருக்கு.